நண்பா ஒரு சூப்பரான ஸ்டிக்கர் பண்ணலாமே சொல்லிட்டு எஃபோர் ஷீட் எடுத்தேன் நண்பா. அதுக்கப்புறம் என்ன, நான் இப்போ சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச சர்க்கிள் எல்லாம் நம்ம வந்து ஒரு இமோஜி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வரைஞ்ச இமோஜி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலரும் பண்ணி எடுத்துக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க நண்பா, இல்லைன்னா நேம் ஸ்லிப் எடுத்து அந்த நேம் ஸ்லிப்புக்கு பின்னாடி இருக்க பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேப்பரில் எண்ணெயை கூட அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நான் வந்து நேம் ஸ்லிப்புக்கு பின்னாடி இருக்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பட்டர் பேப்பரில் நம்மளோட செலோடேப் எடுத்து ஒட்டிக்கிறேன் நண்பா. ஒட்டின செலோடேப்புக்கு மேலே நம்மளோட இமோஜி எல்லாம் வச்சு திருப்பியும் செலோடேப் வச்சு ஒட்டிக்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம இமோஜியை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நண்பா. இப்போ நம்ம வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்க பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம வச்சா நீங்களே பார்க்கலாம், நம்மளுக்கு இப்போ ஸ்டிக்கர் பக்காவாக ரெடி ஆயிருக்குது. பின்னாடி இருக்க பட்டர் பேப்பர் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கரை வந்து எங்கே வேணாலும் செவுத்துலேயே எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம் நண்பா. சூப்பராகவே இருக்கும் நண்பா. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நண்பா. அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.